யாத்ராகம புத்தகத்தை வாஞ்சையோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 20 அதிகாரத்தில் உள்ள இந்த 10 கட்டளைகளை நாம் சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமாகும். சங்கீத புத்தகத்தில் தாவீது ராஜா சொல்வது போல, தேவனுடைய கட்டளைகள் என்றென்றும் நிலைத்திருப்பவை ஆகும். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த 10 கட்டளைகள் இருக்கின்றன. தேவ தூதர்களும் இதற்கு உட்பட்டு இருக்கின்றனர். தேவனுடைய கைகளால் எழுதி கொடுத்த இந்த பிரமாணங்களில் ஒரு வார்த்தையை கூட்டுவதும் குறைப்பதும் தவறாகும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் விடுதலை செய்த பின் அவர்கள் மறந்திருந்த, ஆதியிலிருந்தே இருந்து வந்த இந்த கட்டளைகளை மறுபடியும் கடைபிடிக்குமாறு கற்பலகைகளில் தேவன் எழுதி கொடுக்கிறார். ஆம், பாவ அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை பெற்ற பின் நாம் ஒவ்வொருவரும் இந்த 10 கட்டளைகளை கடைபிடிப்பது அவசியமாகும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இவைகளே 10 உடன்படிக்கை ஆகும். இப்போது அவைகள் ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். இந்த 10 கட்டளைகள் தேவனின் அன்பின் கட்டளைகளாகும். முதல் 4 கட்டளைகள் தேவன் மீது நாம் காட்டும் அன்பை வெளிப்படுத்த கடைபிடிக்க வேண்டியவை. அடுத்த 6 கட்டளைகள் மனிதன் மீது நாம் செலுத்தும் அன்பை காட்ட கடைபிடிக்க வேண்டியவை. முதல் கட்டளை, என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பது தேவன் ஒருவரே வாழ்விற்கான வழி. தேவனிடம் நாம் செலுத்த வேண்டிய கனத்தையும் அன்பையும் சேவையையும் அவருக்கு மேலாக வேறே யாரிடமும் எதின் மேலும் நாம் செலுத்த கூடாது. நம் வாழ்வில் தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய விடாமல் தடை செய்யும் யாவும் பொய்யான தெய்வங்கள் ஆகும். அவை நம் கல்வி, தொழில், குடும்பம், பணம், வீடு, ஏன் நாமவே கூட இருக்கலாம். வேறே தெய்வங்களை அகற்றிவிட்டு மெய்யான ஒரே தேவனிடம் திரும்புவோம். 2 கட்டளை, சொரூபங்களை உண்டாக்க வேண்டாம். மரங்கள், பறவைகள், விலங்குகளை விக்கிரகங்களாக வணங்குவது தேவனை குறைத்து மதிப்பிடுவதாகும். சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டியை வணங்குவது யதார்த்தமான ரியல் லைஃப் வாழாமல் கற்பனையான இமேஜினரியான வாழ்க்கைக்கு நேரே நடத்திடும். தேவன் தன்னுடைய கனத்தையும் மகிமையும் வேற யாரிடமும் கொடுக்க அனுமதிப்பதில்லை. பெற்றோரின் வழியில் பிள்ளைகள் நடந்து தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்கிறார். ஆனால் பிள்ளைகள் தேவனை அறிந்து அவருக்கு கீழ்ப்படியும் போது 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்வார் என்பது தேவனின் அன்பை காட்டுகிறது. 3 கட்டளை, தேவனின் நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக என்பது. தேவ தூதர்கள் தங்கள் முகம் பாதத்தை மூடி வணங்கும் தேவனை அவரது நாமத்தை அற்பமாக எதற்கெடுத்தாலும் பயன்படுத்துவது தவறாகும். தேவனை அறிந்தவர்கள் ஒவ்வொன்றின் மதிப்பை அறிந்தவர்களாய் இருப்பார்கள். எதையும் துருபயோகப்படுத்தி தங்கள் சொல்லாலோ செயலாலோ அவரை அவமதிக்க மாட்டார்கள். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் நேரம், ஆரோக்கியம், குடும்பம் போன்றவற்றின் மதிப்பை உணர்ந்து அவற்றை சரியாக கையாண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? 4 கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாய் என்பது. 10 கட்டளைகளில் 4 வசனங்கள் ஓய்வு நாளை பற்றி பேசுவதன் மூலம் அதன் முக்கியத்துவத்தை அறியலாம். 6 வேலை செய்ய வேண்டும். 7 நமக்கு இஷ்டமான சொந்த காரியங்கள் எதுவும் செய்யாமல் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த நாளாக தேவனுடைய காரியங்கள் மற்றும் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த நாளை கடைபிடிக்க வேண்டும். 6 தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து 7 ஓய்ந்திருந்தார் என்று ஆதியாகமத்திலேயே படிக்கின்றோம். இந்த கட்டளையில் 3 முக்கியமான காரியங்கள் பார்க்கின்றோம். 1, கட்டளை கொடுத்தவரின் பெயர் தேவனாகிய கர்த்தர். 2, அவரது பதவி சிருஷ்டிகர். 3, அவரது ஆளுகையின் எல்லை வானமும் பூமியும். இந்த 3 பொதுவாக முத்திரைகளில் காணப்படும். எனவே ஓய்வு நாள் கட்டளை தேவனின் முத்திரை ஆகும். தோட்டத்தின் நடுவே ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க மரம் ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படுதலை சோதிக்க இருந்தது போல இந்த 10 கட்டளைகளின் நடுவில் இருக்கும் ஓய்வு நாள் கட்டளை
தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா என்று சோதித்து அவரது முத்திரையை பெற்றுக்கொள்ள கடைபிடிக்க வேண்டியதாகும். இந்த கட்டளை நம் குடும்பத்திற்கும் நம் எல்லையில் உட்பட்ட அனைவரும் கடைபிடிக்க வேண்டியவை ஆகும். யூதர்கள் ஓய்வு நாளை பாரமாக்கினார்கள். ஆனால் பாவ பாரத்தால் நொந்து வாழ்வின் போராட்டங்களால் சோர்ந்து போயிருக்கும் ஒவ்வொருவரும் தேவனுடன் உறவாடுவதன் மூலம் அவருடைய இளைப்பாறுதல் பெறுவதற்காகவே தேவன் இந்த ஓய்வு நாளை கொடுத்தார். நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்களுக்கு ஓய்வு நாள் ஒரு பெரிய ஈவாகும். நான்காவது கட்டளை, ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்பது. பெற்றோர்கள் தேவனின் இடத்திலிருந்து பிள்ளைகளை கவனிக்கும் பெரும் பொறுப்பை பெறுகின்றனர். அவர்களிடம் நன்றி இல்லாமல் அவர்களை அவமதிப்பது தேவனையே அவமதிப்பதாகும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, அவர்களிடம் அன்பும் அக்கறையும் செலுத்தி அவர்கள் பாரங்களை குறைத்து அவர்கள் நன்மதிப்பை நிலைநாட்டி முதிர் வயதில் அவர்களை பராமரிப்பது ஒவ்வொரு பிள்ளையின் கடமையாகும். யாருடைய அதிகாரத்தில் தேவன் பிள்ளைகளை வைக்கிறாரோ அவர்களிடமும் இதை செய்ய வேண்டியது கட்டளை ஆகும். ஆறாவது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது. ஆயுதத்தால் கொல்வது மட்டும் கொலை அல்ல, வார்த்தையால் புண்படும்படி பேசுவதும் கொலை என்று கிறிஸ்து மத்தேயு புத்தகத்தில் இன்னும் ஆழமாக விளக்கினார். பிறரது தேவைகளை வேதனைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அதிகமாக சுயநலத்தில் ஈடுபட்டு வேலைகளை செய்து நம் ஆரோக்கியத்தை கெடுப்பதும் கொலை செய்வதற்கு சமமே ஆகும். ஏழாவது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது. அசுத்தமான செயல் செய்வது மட்டுமல்ல, நம் சிந்தனைகளில் அசுத்தமான காட்சிகளை கற்பனை செய்வது, அசுத்தமான காரியங்களை படிப்பது பார்ப்பது, இச்சையான எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பது என்பதும் தவறே ஆகும். அதையே கிறிஸ்துவானவர் ஒரு பெண்ணை இச்சையோடே பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்கிறார். எட்டாவது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக என்பது. பொது வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஜீவியத்திலும் நேர்மையை கடைபிடிப்பதாகும். திருடக்கூடாது என்பது சம்பளம் தருவதிலும் கடன் செலுத்துவதிலும் நேரத்தை பயன்படுத்துவதிலும் உத்தமமாக இருக்க வேண்டுவதாகும். ஒன்பதாவது கட்டளை, பொய் சொல்லாதிருப்பாயாக என்பது. உண்மையை சொல்லாமல் இருப்பதும் கண் அசைவாலோ தலை அசைவாலோ வார்த்தைகளை பேசுவதை விட முகபாவங்களால் அதிகமாய் ஏமாற்றுவதும் உண்மையை மிகைப்படுத்தி தவறுக்கு நடத்துவதும் ஒருவரது நல் மதிப்பை கெடுக்கும்படி புரணி பேசுவதும் பொய்சாட்சியே ஆகும். பத்தாவது கட்டளை, இச்சியாதிருப்பாயாக என்பது எல்லா பாவங்களின் வேரான சுயநல ஆசைகளை தவிர்க்க சொல்கின்றது. சுயநலமே போதும் என்கிற எண்ணம் இல்லாமல் மற்றவரின் பொருட்கள் மீது ஆசை கொள்ள வைத்து பாவம் செய்ய தூண்டுகிறது. பிறரது எந்த பொருட்களையும் தனக்கு வேண்டும் என நினைப்பது தவறாகும். சுருக்கமாக இந்த பத்து கட்டளைகளை, மெய்யான ஒரே தேவனின் வழியே ஜீவனுக்கு செல்கின்ற ஒரே வழியாகும். அதை கடைபிடிக்கும் போது எந்த கற்பனையும் இல்லாத நிஜமான வாழ்க்கை வாழ்ந்து எல்லா பொருட்களின் மதிப்பும் உணர்ந்து நேரத்தின் மதிப்பை அறிந்து நன்றியோடு வாழ்ந்து மற்றவர்களை துன்புறுத்தாமல் உண்மையும் உத்தமமாக இருந்து எல்லாவற்றிலும் நேர்மையாக இருந்து உண்மையுள்ள சாட்சியாக விடுதலையுடன் வாழ முடியும் என்பதை குறிக்கின்றது. மாறாக இந்த பத்து கட்டளைகளை கடைபிடிக்காமல் மாறாக கற்பனையான பல தெய்வங்களை பல பொய்யான வழிகளை சிந்திக்காமல் கடைபிடிக்கும் போது மெய்யில்லாத கற்பனையான வாழ்க்கை வாழ்ந்து எந்த பொருளின் மதிப்பையும் நேரத்தின் மதிப்பையும் உணராமல் நன்றி இல்லாமல் மற்றவர்களையும் தங்களையும் கொலை செய்பவர்களாக உண்மையற்றவர்களாக களவு செய்பவர்களாக பொய்சாட்சிக்காரராக அடிமையுள்ள வாழ்க்கையே வாழ முடியும். தேவனின் கட்டளைகள் பாரமானவைகள் அல்ல. நம்மை படைத்த தேவன் நாம் மகிழ்ச்சியுடன் விடுதலையுள்ள வாழ்க்கை வாழவே இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஜபத்துடன் தேவ பலத்துடன் அவரது கற்பனைகளை கடைபிடிப்போம். என்னில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கடைபிடியுங்கள் என்று கிறிஸ்து நமக்கு கூறுகிறார். மெய்யான விடுதலையை பெற்று வாழ அவருடைய பத்து கட்டளைகளை கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.